வணக்கம். புறநானூற்று கதைகள் மூன்றை கேட்பதற்கு ஆர்வமாக இருப்பீர்கள். இந்த கதை மோசி கீரனார் என்ற ஒரு புலவரை பற்றியது. புலவர்கள் எப்பொழுதுமே அரசர்களை பாடி பரிசில் பெறுவது வழக்கம். இந்த புலவர் கொடிய வறுமையில் வாடி வந்தார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக, பொருள் ஈட்ட வேண்டும் என்பதற்காக சேரமான் பெருஞ்சேரல் இரும்புறை என்ற மன்னனை காண்பதற்காக பல மைல் தூரம் நடந்து போகிறார். அந்த காலத்திலலாம் வாகனங்கள் கிடையாது. வறுமையில் வாடுகின்ற இந்த புலவர் போன்றவர்கள் கால்நடையாக நடந்துதான் பல மைல்கள் போக வேண்டும். அவ்வாறு அவன் பல நாட்கள் பசியோடும் தாகத்தோடும் பல மைல் தூரம் நடந்து இறுதியில் அலுப்போடும் சோர்வோடும் அரண்மனையை சென்றடைகிறான். யோசித்து பாருங்கள், வெயிலில் பல நாட்கள் பசியோடும் பட்டினியோடும் தாகத்தோடும் நடந்து வந்த அவனுக்கு அரண்மனை போன்ற ஒரு சொகுசான இடம், அவன் நுழைந்த இடத்தில் ஒரு அழகிய கட்டில் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த முற்றத்தில் நல்ல இளம் தென்றல் வீசியது. பசியில் அந்த களைப்பில் அவனுக்கு என்ன நடந்திருக்கும்? தூக்கம் வந்திருக்கும். ஸோ மோசிக்கிறனார் அந்த களைப்பில் அந்த கட்டிலை பார்த்ததும், ஓ சரி, நாம் சற்று இளைப்பாறிவிட்டு ஒரு சில நொடிகள் அங்கு அமர்ந்துவிட்டு பிறகு அரசனை காணலாம் அப்படின்ட்டு அந்த கட்டிலில் போய் அமர்கிறான். அலுப்பும் சோர்வும் அவனுடைய உடல் வாட்டத்தை அதிகமாக்கி அவன் அந்த கட்டிலேயே படுத்து உறங்கிவிடுகிறான். மோசிக்கிறனார் அரண்மனையை அடைந்த பொழுது அரசனும் அவனுடைய சிப்பாய்களும் அங்கு இல்லை. காரணம், அரசனுடைய முரசு என்பது ஒரு சிறப்புக்குரியது. ஒவ்வொரு அரசருக்கென்றும் ஒரு சில குறியீடுகள் இருக்கும். அரசனின் கிரீடம், அரசனுடைய செங்கோல், அரசனுடைய அரியணை, அரசனுடைய முரசு, இதெல்லாம் வந்து அரசரின் குறியீடுகள். ஸோ அதற்கென்று அரசனுக்கு என்ன மரியாதை கொடுப்பார்களோ அதே மரியாதை அந்த குறியீடுகளுக்கும் கொடுக்கப்படும். அப்பொழுது மக்கள் இந்த குறியீடுகளை அரசனாகவே கருதினார்கள். அப்படி இருக்கும்பொழுது இந்த மோசிக்கிறனார் உறங்கிய அந்த கட்டிலானது அந்த அரச முரசு வைக்கின்ற கட்டில். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு நமக்கு இன்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் மோசிக்கிறனாருக்கு நல்லாக தெரியும். ஆனால் அவர் உறங்கும் பொழுது அது அரசு கட்டில் முரசு கட்டில் என்பது அவருக்கு தெரியாது. நன்றாக உறங்கி அவர் சிறிது நேரம் கழித்து விழித்து பார்க்கையில் அவர் கண்ட காட்சி அவரை மிகவும் அதிர்ச்சியடைய வைத்தது. காரணம், தான் யாரை தேடி வந்தோமோ, சேரமான் பெருஞ்சேரல் இரும்பொறை தனக்கு விசிறி வீசிக்கொண்டு நின்றிருக்கின்றார். அரசனை சுற்றி போர் வீரர்கள் கையில் முரசை வைத்து கொண்டு நிற்கின்றார்கள். இந்த காட்சியை பார்த்ததுமே இவருக்கு தூக்கி வாரி போட்டது. காரணம் அவருக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் அரச மரியாதைக்குரிய முரசு கட்டிலில் தூங்கியவர் யாராக இருந்தாலும் அவருக்கு மறு பேச்சில்லை, ஒரே தண்டனை தான் மரண தண்டனை. அப்படிப்பட்ட சூழலில் தான் மாட்டிக்கொண்டோம் என்பதை அறிந்து அவர் திடுக்கிட்டு எழுந்தார். ஆனாலும் அவருக்கு ஒரு குழப்பம். அரசன் கையில் வாளை கொண்டு தன்னை வெட்டாமல் சாமரம் கொண்டு தனக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுதுதான் மோசிக்கிறனார் அவனை பார்த்து கேட்கிறார். அவர் பதட்டம் அடைந்ததை பார்த்த உடனேயே, சேர மன்னன், ஏன் பயப்படுகிறீர்கள்? இன்னும் சற்று நேரம் தூங்குவதாக இருந்தாலும் நீங்கள் தூங்குங்க. உங்களுக்கு பணிவிடை புரிவது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்று சொல்கின்றான். தன்னடக்கத்தோடு சொல்கின்றான். ஆனாலும் தன் தவறை உணர்ந்து மோசிக்கிறனார், இல்லை அரசே, நான் தெரியாமல் செய்துவிட்டேன். இதை நான் தெரிந்து செய்யவில்லை. எனக்கு அது முரசு கட்டில் என்பது தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அவர் பதில், அரசன் சேரமா இரும்புறை பதில் சொல்கிறான், இது
ஒரு பெரும் தவறல்ல. ஏனென்றால் இதன் வழியாக எனக்கு தமிழுக்கு தொண்டு செய்கின்ற ஒரு பாக்கியம் கிடைத்தது. நான் இன்று சாமரம் வீசியது உங்களுக்கல்ல, நீங்கள் கற்றறிந்த தமிழுக்கு. ஆக தமிழுக்கு சேவை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்தீர்கள் என்று சொன்னான். அவனுடைய தமிழ் பற்றை வியந்து அவனுடைய இரக்க குணத்தை பாராட்டி மோசிக்கிறனார் ஒரு பாடலை அவனுக்காக எழுதுகின்றார். அதுதான் இந்த புறநானூற்று கதை. இந்த கதையில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? தமிழ், கல்வி, இது இரண்டும் தொடர்புடையது. தமிழ் மக்களை வாழ வைக்கும், தமிழ் அரசர்களுடைய தலையாய பண்பாக இருந்தது. அவர்கள் தமிழை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் நிறுத்தி பார்த்தார்கள். அதனால்தான் அரச குறியீடுகளை துச்சப்படுத்திய ஒரு புலவருக்கும் அவர் தமிழ் கற்ற ஒரு பெருமான் என்ற ஒரே காரணத்திற்காக அரசன் அவரை வெட்டி கொள்ளாது அவருக்கு சாமரம் வீசினார். கல்வி கற்போம், கல்வி கற்றவர்க்கு எல்லா இடங்களிலும் மதிப்பு உண்டு. நன்றி.